இன்னைக்கு பங்குனி உத்திரம். நாங்கள் சிங்கப்பூர் கேன்பராவில் இருக்கிற ஸ்ரீ பாலசுப்ரமணியர் கோயிலுக்கு வந்திருக்கோம். பங்குனி உத்திரம் அப்படின்னா என்ன சொல்கிறேன். தமிழ் மாதங்கள் நமக்கு 12, அதில் கடைசி தான் பங்குனி மாதம். அதில் கடைசி நட்சத்திரம் உத்திரை. பௌர்ணமியோட வர்ற நாள் தான் பங்குனி உத்திரம். இன்னைக்கு தான் சிவன் பார்வதி, விஷ்ணு மகாலட்சுமி, ராமா சீதா, முருகர் தெய்வானைக்கு திருமணம் நடந்துச்சு. அதனால தான் பங்குனி உத்திரம்னால கல்யாண நாள்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தெய்வங்களுக்கு விசேஷமாக இருக்கும்போது எதுக்கு முருகனுக்கு மட்டும் ரொம்ப ஸ்பெஷல்? ஏன்னா இன்னைக்கு தான் முருகன் சிவன் பார்வதியை வலம் வந்து கருஞ்சன் அசுர கூட்டங்களை அவரோட வேலை வச்சு அழிச்சாரு. அதை கொண்டாடுற விதமாக பங்குனி உத்திரம் அன்னைக்கு முருகனுக்கு விரதம் வச்சு பால் குடம் காவடி எடுத்து வழிபடுவாங்க. இந்த நாள் தமிழ்நாட்டில் இருக்கிற முருகனோட 6 படை வீடு மட்டும் இல்லை, சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கிற எல்லா முருகர் கோயிலையும் ரொம்பவே விசேஷமாக இருக்கும். இந்த நாளை நாங்கள் கடைசியாக அன்னதானத்தோடு முடித்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லியாஸ் வியூ சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.